இவ என் தங்க. என் தங்கைக்கு தன்னம்பிக்கை, அழகு, பொலிவு, உற்சாகம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் விரும்பினேன். அப்ப நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்தது பொம்மிஸ் நைட்டிஸ். இப்ப பாருங்க, அவ ரெண்டு காலும் பூமியில இல்ல, சும்மா மிதக்குறா ஒரு தேவதை மாதிரி. பொம்மிஸ் நைட்டிஸ் நேரடி விற்பனையில் தமிழகம் எங்கும் உங்களோடு, உங்களுக்காக எங்கும் எங்கெங்கும் பொம்மிஸ். உலகெங்கும் வாடும் டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட எண்கள் இருக்குது. முதல்ல நம்ம எண்களை பற்றி என்ன விஷயங்கள், எண்களால் என்ன மாற்றங்கள் நடக்கும், எண்களால் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எண்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த பிரபஞ்சமே எண்ணும் எழுத்தும் கலந்து இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு ஒரு குறள் நெறி இருக்குது. அதுபோல் நம்மளுடைய பிரபஞ்சமே எண்களால் சூழப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபூதம், பஞ்ச நதி, பஞ்ச ரத்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க? அப்படி பஞ்ச ரத்னம் அப்படின்போது பஞ்சம் பஞ்ச் அப்படின்னாவே அஞ்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐந்து விதமான நதிகள், ஐந்து விதமான ரத்னங்கள். அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நவகிரகங்கள்னும் போது நவம் அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம். அதே போல் தசா அவதாரம், தசா அவதாரம் அப்படின்னா தசம்னா பத்து. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த எண்கள் பெரிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போனாலும் சரி, இந்த நம்பர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த எண்களுக்கு அந்த காலத்திலேயே அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்புலே இந்த எண்கள் ஊறி போயிருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எண்களோட சேர்த்து சேர்த்து பார்க்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? கோவிலில் மூணு சுற்றி சுற்றி வாங்க, விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுறீங்க, பதினோரு வாட்டி போடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு திசையிலையும் பார்த்திங்கன்னா இந்த எண்கள் தான் சூழ்ந்துருக்கு. அப்படி அந்த சிறப்பு மிக்க எண்களை பற்றி தான் இந்த வாட்டி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன, அதே போல் அந்த அதிர்ஷ்ட எண்களை எந்தெந்த தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், அதே போல் உங்களுடைய அந்த அதிர்ஷ்ட எண்கள் எழுத்து வடிவத்தில் எப்படி பயன்படுதுன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம், நாலாம் பாதம், சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது தான் இந்த கும்பராசி நண்பர்கள். இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பெரிய சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய நீங்கள் எதை செஞ்சாலும் அதை பெரிய லெவலில் செய்யணும், சாதிக்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த மனிதராக வரணும், பெரிய தொழில் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பட்டங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் எண், ஆறாம் எண், ஒன்றாம் எண். இந்த மூன்றாம் எண்ணை அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய பண வரவுகள் வரும், லாபங்கள் வரும், நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ஆறாம் எண், இந்த ஆறாம் எண்ணை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் போராடக்கூடிய குணம் வரும். அதே போல் வேலை செய்கிறவர்களுக்கு பட்டங்கள், பதவிகள், அதே போல் உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஒன்றாம் எண்ணை பயன்படுத்தினீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய, கும்பராசி நண்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே வாழ்க்கையில் வரும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பண்ணணும் நினைக்கும் போது அதில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஒன்றாம் எண்ணை பயன்படுத்தலாம். இந்த நம்பர்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் கூட்டுத்தொகை எல்லாமே வந்து மூணு வரக்கூடிய எண்களை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பன்னிரெண்டாம் எண், ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட்டல் இரண்டு மூன்றுன்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா 21, 30 இது மாதிரி கூட்டுத்தொகை எல்லாமே மூணு வரக்கூடிய எண்களை பயன்படுத்தலாம். அதே போல் ஆறாம் எண், ஆறாம் எண்ணுன்னு சொல்லுவது 6, அடுத்தது 15, 24 இதெல்லாம் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னா 1 கூட்டல் 5 6 வரும், 2 கூட்டல் 4 6 வரும். இது மாதிரி வரக்கூடிய
கூட்டுத்தொகை எல்லாமே ஆறு வரக்கூடிய எண்களை பயன்படுத்தலாம். அதே போல் ஒன்றாம் எண் 1, 10, 19, 28 இது போல் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை எல்லாமே வந்து ஒன்றுன்னு வரும். இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். அதே போல் இதை எழுத்து வடிவமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ நம்ம மூணுன்னு சொன்னோம், இந்த மூன்றாம் எண்ணை 3 வாட்டி 3, 3, 3, 333 இப்படி எழுதலாம். இந்த 333 சொல்லிவிட்டு இதை 11 வாட்டி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த ஆறாம் எண்ணையும் 666, 666. அதே போல் அதை 11 வாட்டி எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒன்றாம் எண்ணை 3 வாட்டி 111 அப்படி எழுதி அதை 11 வாட்டி எழுதிட்டே வரலாம். இதை டெய்லியுமே செய்யலாம். டெய்லியுமே செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் பெரிய மாற்றங்கள் நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கும்பராசி அன்பர்கள் இந்த நம்பரை தான் பயன்படுத்திருப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பராக இருக்கட்டும், வீட்டு நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய அலுவலக எண்ணாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருந்தாங்களோ இந்த 3 எண் தான் கூட்டுத்தொகையாக வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொன்ன அதிர்ஷ்ட எண்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுக்கு தந்தால் போல் கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்ட எண்கள் மாறுபடும். ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.